ஆன்மீக தெளிவுபடுத்துறாங்க, நுண்ணுரை வழிபட்டு கொண்டிருந்தாங்க, நல்ல ஒழுக்கம் கொண்டு இருந்தாங்க. நம்ம வந்து ஒழுக்கமே போச்சு. அதனால தான் வந்து இவ்வளவு டெவலப்மெண்ட் இந்த செல். அதுதான் உதாரணம் இதுதான். அந்த பக்கம் அந்த ரோட்ல திரும்பணும்னா நம்ம நடக்க நேரம் இல்லை. அதை நம்ம பக்கம் பார்த்தா எப்படி இருக்கு? அதனால வந்து நம்ம நம்மளும் வந்து அவங்களுக்கு அல்லாத ஒரு கவிதையும் முருகன் பற்றி பாடல்களையும் சொல்லி ஒரு மக்களை நெறிப்படுத்திக்கிறார்கள். உலகமே பயன்படுத்தும்னு அவங்க பண்ணியிருக்காங்க. நம்ம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இந்த விஷயங்களை கலந்துக்கோங்க, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு ஊக்குவிக்கிறோம். அதுக்கு நம்ம கரியா மூலம் நம்ம செயல்படுறோம். நம்ம அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆயுதக்கரம் மாதிரி புஜங்கம் எழுதி உலக மக்களுக்கு பயன்படுற மாதிரியும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அறிவு இல்லாத மாதிரி திருப்புகள் பாடி வரும் மக்களுக்கெல்லாம் பயன்படுறதுக்கு அவ்வளோ பெரிய இதில் நம்ம செய்ய வேண்டியதில்லை. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு நம்ம குழந்தைங்க அவங்களுக்கெல்லாம் நல் நெறி காட்டுறதுக்காக இந்த மாதிரி இதெல்லாம் கலந்துக்க சொல்கிறது அதுலேயும் நம் முருகனுக்காக தொண்டு செய்வதற்கு சமம். ஏன் நம்ம சொல்ல வந்தேன்னா மாதா வந்து பிதாவை காப்பாங்க, பிதா வந்து குருவை காப்பாங்க. நம்ம தெய்வத்தை காப்பது யாருன்னா குரு தான் இருக்கு. அதான் இவங்க நம்மளுக்கு எல்லாம் இந்த பாடல்லாம் எழுதி இப்படிதான் இருக்கும் சொல்றாங்க திருக்குறள் அது மாதிரி இப்படிதான் இருக்கும்னு சொல்லி காட்டாங்க. இப்ப வந்து இந்த இந்த சமுதாயம் கூப்பிட்டு கெட்டு போச்சுன்னா இந்த லிங்க் இருக்கு பாருங்க மாதா பிதா குரு இவர் எல்லாம் ஓரத்துலாம் லீக்கா இருக்கும். மாதா பிதாவை சரியா காட்டியிருக்க மாட்டாங்க, பிதா சரியான குருவை காட்டியிருக்க மாட்டாங்க. கிடைச்ச குரு பெருசுமே அதுக்கு அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குருகுல கல்வின்னு சொல்லிட்டு முழுநேரம் இருந்து முறைப்படி கல்வி பயன்படுத்துறாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்ல இருக்கா ஸ்கூல் எல்லாம் உங்களுக்கு யாரும் அவர் எப்படி குரு நம்மளுக்கு எப்படி நல்ல குரு கிடைப்பாரு. சாதாரண ஒரு ஆங்கிலம் போகணும் சரி அந்த தொலைவத்துக்கு போறாங்க அவன் தான் வாங்குறாங்க. என்ன பயன் குருவே சின்ன பயன். அப்ப குருவே நம்மளுக்கு ரொம்ப இருக்கா எப்படி நம்ம தெய்வத்தை பார்க்கறது, எப்படி நம்ம மனசு சாந்தி அடைகிறது, எப்படி நம்ம வந்து ஆதிசங்கர் சொன்ன மாதிரி கடல் அலை ஆக்ரோஷமா இருந்தவரை அலை கூட திருச்செந்தூர் குருவன் பார்த்தது மட்டும் தான் அடங்கி போச்சு அமைதியாயிருச்சு. அதெல்லாம் எப்படி கிடைக்கும் சொல்லிக் கொடுத்து யார் இந்த லிங்க் இருக்கு பாத்தீங்களா மாதா பிதா குரு தெய்வம்ல ஏதோ ஒரு டேமேஜ் அந்த லிங்க்ல அந்த தொடர்புல வந்து ஏதோ ஒரு டேமேஜ் இல்லைன்னா ரொம்ப வீக்கா இருந்தது அந்த பாவம். அதனாலதான் வந்து இப்போ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி நடக்குதுன்னா நல்ல குருவும் கிடைக்கல அப்படின்னு போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி சொற்பொழிவுகளும் இந்த மாதிரி குருவன் பற்றி பாராயணங்களும் இந்த திருவிழாக்கள் எல்லாம் வைக்கும் பொழுது கலந்துக்கிறது. அதுதான் வந்து பெரியவர்கள் நம்ம இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுவே அறிவிந்தால் என்ன சொல்றோம்னா நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வழிபாடெல்லாம் பண்ணணும் அவசியம் கிடையாது. இருந்த மாதிரி இருங்க. நானும் முருகபக்தர், நானும் தெரிஞ்சிருப்பேன் எல்லாம் முருகாச்சனா பெரிய பெரிய மாதிரி போட்டு அந்த மாதிரிலாம் இருக்கணும் அவசியம் கிடையாது. எப்போ மாதிரி இருங்க, இருந்தபடியே இருப்போம் அப்படிங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்குன்னு வேஷமெல்லாம் போகணும் அவசியம் கிடையாது. அதுதான் ஒரு பாட்டில் சொல்றாங்க, கடுங்கோல் மனதை விடுங்கோல் வெகுளியை தானம் என்றும் விடுங்கோல் தானம் கூட்டு சொல்றாங்க. எல்லாம் வச்சுட்டு எனக்கே 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 எனக்கேன்னு ஃபுல்லா இருக்கிறதுக்காக சேர்த்து வச்சுட்டா அப்புறம் அதனால தொல்லைகள் தான் வந்து ரிட்டர்ன் தானம் என்றும் விடுங்கோல் இருந்தபடியே இருப்போம் அப்படிங்கிறது இருந்த மாதிரியே இருங்க. நீங்க அந்த ராசமெல்லாம் போடணும்னா கஷ்டமெல்லாம் போடமாட்டா இருந்தபடியே இருக்கும். சரி தேடி இருந்தா என்ன கிடைக்கும்னு அடுத்தவர்கள் சொல்றாரு. எழுப்பாறு சூரட அது சூரனுடன் குன்றை பிரபஞ்ச மலையில
சுரத்த வழிவேல் பண்ணார். அவரோட அருள் வந்து தானாக வெளிப்படுத்த முடியாது. நீ எங்கேயும் போக வேண்டியதில்லை. இந்த போய் தியானம் அதை அவர் நினைச்சிருந்தாலும் போகும். இதுதான் எல்லாரும் சொல்றாங்க. ஆதிசங்கரும் அதை சொல்றாங்க. நம்ம இவர் பாமன் சுவாமிகள் வந்து எல்லாரும் அதைத்தான் சொல்றாங்க. நீங்க வந்து இருந்த மாதிரியே இருங்க, எதுவும் எக்ஸ்ட்ரா ரொம்ப தெரியவில்லை. வா மூச்சு எல்லாம் புரிஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப வேலைகள்லாம் இதுதானுங்க. அப்போ இது அதனால யாரும் பார்ப்போம். நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தாலே நம்மளுக்கு தெரியும். குருவனோட குருவனை பத்தி பேசும்போது இவங்க பேசாமல் இருக்கவே முடியாது. அது நம்ம கோயம்புத்தூர்ல போறதுக்கு குருவனை பத்தி பேசி பேசும்பொழுது இவர் மறக்காது வருவாரு. யாருன்னா திரைப்படத்துறையை சேர்ந்த சாம்பவ சிவபத்திரம். அவர் மறக்கவே முடியாது. ஏன்னா அவர் வந்து இருக்கார் முருகப்பெருமான் தெய்வம். இந்த மாதிரி நிறைய பண்ணுங்க. மருதமலை வந்து உலகத்தே அறிமுகப்படுத்தியவர். அந்த அளவுக்கு முன்னுக்கு நம்ம எங்கேயுமே போகணும். ஒரு அருளாளர் வந்து பயன்பட்டு இருக்கிறாரு. ஒரு ஆதாரம் இங்க நம்ம முருகனை கும்பிடுறோம், முருகனை வழிபடுறோம். நான் வழிபடணும்னா எனக்கு இதுக்கு முன்னாடி வழிபட்டவங்களோட பலன் அடைஞ்சாங்களா யாராவது சொல்லுங்க, அப்ப நான் பார்த்துக்கிறேன், அப்ப நான் வழிபட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு நம்ம எங்கேயும் ரொம்ப தூரமா போயோ இல்ல ரொம்ப பழைய காலத்துக்கு ஒரு 2000 நூற்றாண்டுக்கு முன்னால போயோ ரொம்ப பழைய காலத்துக்கு அலச வேண்டியதில்லை. யாரா இருக்கிறாங்க? ஏன்னா அவங்க நம்ம பார்க்கவும் முடியல, கேட்கவும் முடியல. அவங்க எப்படின்னு நமக்கு தெரியவும் தெரியாது சொல்றாங்க. ஆனா வந்து நம்ம இன்னைக்கும் இந்த நூற்றாண்டு நம்ம கூட வாழ்ந்தவங்க. இப்போ நமக்கு தெரியும் அவரோட புகழ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா உலக புகழ் இருப்பாரு. செல்வம் அவருக்கு கிடைக்காத செல்வமே கிடையாது. அதை வந்து கண்ணதாசன் வந்து இந்த மருதமலை மாமனியன் முருகையா அப்படின்னு பாடம் போடுது. அடுத்தபடி பேரரின் குளம் காக்க பாடுவது. அப்பதான் வந்து அந்த சின்ன பேர் வந்து இந்த கண்ணதாசன் வந்து கட்டி இருக்காரு. அந்த அளவுக்குங்க சும்மா கிடைக்குமா? சும்மா போய் எங்கேயோன்னு அதெல்லாம் போல கிடைக்குமா? கிடைக்காது. அதனால முருகப் பெருமானை வழிபட்டு நேரமே வந்தவங்களுக்கு வந்து சாந்தத்துக்கு நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டியதில்லை. இன்னொரு வழிபாடு இருக்குங்க. அது எப்படின்னா நீங்க தைப்பூச சமயங்கள் பார்த்தீங்கன்னா பாதயாத்திரையெல்லாம் போவாங்க. நிறைய எல்லாம் முருகப்பக்கம் எங்கெங்கயோ வந்து பாதயாத்திரை போவாங்க. இந்த பாதயாத்திரை உருவாக்கினவே யாருன்னு கேட்டீங்கன்னா காரைக்குடி செட்டிநாடு மக்கள். அவங்க தான் வந்து இந்த பாதயாத்திரையை வந்து உருவாக்குறாங்க. வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அதனாலதான் அவர் அந்த
திருமணங்களிலே அவர் கலந்திருந்து அவர் வந்து அவரோட வேட்பாளையும் அவரோட பாய்கள் எல்லாம் வந்து எனக்கு உரிமையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. சரி, இந்த அருளாளர்களையும் பார்த்தோம். இப்போ லேட்டஸ்டாக நம்மளுக்கு வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கூடிய யாரும்னா நேற்று பார்த்த மாதிரி பாலதேவன் அமெரிக்கா ஜனாதிபதி பார்வையிடும்போது அவர் வந்து புல்லட் துளைக்காத கவசம் வாங்கி வந்தார். அதெல்லாம் நேரில் சும்மா கண்ணில் பார்க்குற விஷயம் தான் இருக்க ஒரு பொருள்போ தான் செஞ்சிடலாம். ஆனால் இந்த கந்தர் சசி கவசம் வந்து நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம சேர்க்கணும். நம்ம உடம்புல உப்புகளும் நல்லா இருக்கணும், நோய்கள் எதுவும் வரக்கூடாது, அப்புறம் வந்து மயக்கங்கள் எதிர்ப்புகளும் படுக்கணும். இதெல்லாம் யோசித்து சாதாரணம் எழுத முடியாது. முருகனோட அருள் அவரையே நினைச்சிட்டு அவரையே நினைத்து அனுபவித்து உருகி உணர்ந்து எழுதணும். இதெல்லாம் வந்து அருள் முருகனோட அருள் இருந்தால் தான் தேவை முடியும். இந்த மாதிரி நம்மளுக்கு இப்போ நீங்கள் ரொம்ப நியூ க்ளோஸாக முருகனை சுற்று நல்லா இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம துணியெல்லாம் எடுத்து போவோம். சென்னை சிவத்தில் அந்த மாதிரிலாம் போவோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் பிரதான தெய்வமாக வச்சிருக்கோம். நீங்கள் பார்க்கணும் ஆரம்பியல் குமாரும் திருச்செந்தூர் சுப்பிரமணியர் வச்சிருக்கோம் பிரதான தெய்வம் வச்சிருக்கோம். நம்பினால் கெடுதில்லை. முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு. நம்மளும் வந்து என்னன்னா நம்ம அந்த அளவுக்கு பெரிய பெரிய அருளாளர்கள் வந்து செஞ்ச மாதிரி உண்மையே சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதி இந்த பாரத தேவராஜசாமி மாதிரி பாட்டு எழுதி கவசம் எழுதி மக்களை கற்பணித்து உலக மக்களே பயன்பட அப்படின்னு நம்மளும் அந்த அளவுக்கு பண்ணினாலும் கூட நம்ம பட்டுக்கிட்டு இருக்காங்க.